ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை சோமாஸ், இது ஈவினிங் டைம் ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்லாம். டீ டைமில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கோதுமை மாவு வேணால் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு நெய், கால் டீஸ்பூன் வந்து உப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப மொதவே வந்து நிறைய ஊற்றி பிசையக்கூடாது, வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் பிசையணும். அப்போனா தான் உங்களுக்கு வந்து இது வந்து மொறுமுறன்னு வரும். இதுதான் பதம், இப்படி தான் இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுறேன். அதுக்கு நான் 1/4 கப் முந்திரி எடுத்திருக்கேன். அது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப டார்க்காக விட்டுறக்கூடாது, இல்லாட்டி ரொம்ப வந்து கசப்பு எடுத்துரும். அதனால் வந்து இப்படி வறுத்துக்கலாம். இதுதான் பதம். இப்போ நான் 1/4 கப் வந்து பொரிகளில் எடுத்திருக்கேன். அதுமே லைட் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப டார்க்காக வறுக்கக்கூடாது, இல்லாட்டி கசப்பாயிடும். அப்புறம் நான் 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிறேன். இப்போ நான் தேங்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன், ஏன்னா அதையும் நம்ம ஸ்டஃபிங்கில் ஆட் பண்ண போகிறோம். அதுவுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நான் சர்க்கரையில் வந்து 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் மாவு ரெடி பண்ணிடுறேன். மாவை எடுத்து நீங்கள் ரொம்ப ரொம்ப மெலிசாக உருட்டணும். ரொம்ப வந்து திக்காக உருட்டினா வந்து நமக்கு வந்து சோமாஸ் வந்து கொஞ்சம் வந்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ மெலிசாக உருட்டணும் அவ்வளோ மெலிசாக உருட்டிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு மாவு. இப்போ நமக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணுற அச்சு உங்கள்கிட்ட இருந்தால் அதை வச்சு பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் வந்து போட்டு வச்ச வந்து சப்பாத்தியை வந்து இது மேலே வச்சு தான் பண்ண போகிறேன். நான் இப்படி மேலே வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நல்லா உள்ளே இதாகிரும், இல்லாட்டி வெளியே வந்துடும். நல்லா இப்படி வச்சு அமுக்கிட்டு கார்னர்ஸ்லாம் நல்லா வந்து தண்ணியை வச்சு நல்லா சீல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த கார்னர்ஸை வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா சீல் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப பிரியாமல் வரும், இல்லாட்டி பிரிஞ்சு மொத்தமாக வந்து எல்லா ஸ்டஃபிங்கும் வெளியே வந்துடும். அந்த மாதிரி வச்சு இப்படி லாக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸை இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராஸை ரிமூவ் பண்ணி அடுத்த இதுக்கு உருட்டுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், அது வேஸ்ட்டாக போகாது. இப்போ பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்ட்டு. இது மாதிரி தான் வரும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஷேப்பாக இருக்குன்ட்டு. இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இதை நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்ல எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் தான் நம்ம இந்த சோமாஸ் எல்லாம் போட்டு எடுக்கணும். நீங்கள் வந்து காயாவது எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெத்துன்னு இருக்கும். அதனால் வந்து நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் நல்லா ஹீட்டான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா லைட் லைட்டாக திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். மொத்த மொத்தமாக திருப்பி போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு வெளியே வந்துடும். லைட் லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா நல்லா செகப்பாக வரும், நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். பாருங்கள் இதான் பதம், இந்த கலரில் இருக்கணும் நமக்கு பொரிச்சு வர்றது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன், உள்ளே ஸ்டஃபிங் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காவோட முந்திரி பருப்போட சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.